நிரந்தரியே சங்கரியே வரும் அம்மா. பிறனையெல்லாம் நலம்பறது தயவுடனே அருளும் அம்மா. இன்னைக்குதானே ராஜா ராணி மந்திரவாதி எல்லாரும் சொல்றேன். ரத்தனபுரிங்கிற ஒரு அழகான நகரத்தை வீரமும் விவேகமும் பொருந்திய ஒரு மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவருடைய பட்டத்து ராணி மகா பதிவிரதை. கர்ப்பவதியா இருந்த அந்த அம்மா தனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இரு அவசரப்படியே. அந்த சமயத்துல எதிர் நாட்டு அரச ஒருத்த இந்த ரத்தனபுரி மேல படையெடுத்து வந்தான். சண்டை ரொம்ப உக்கிரமா நடந்தது. உடனே ராஜா கர்ப்பவதியா இருந்த தன்னுடைய ராணிய பக்கத்து நாட்டுல இருக்க தன் நண்பன் கிட்ட போய் பாதுகாப்பா இரு அப்படின்னு அனுப்பி வச்சாரு. அந்த அம்மா வீரர்களோட காட்டு வழியா வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சிங்கம் வந்துடுச்சு. உடனே அந்த வீரர்கள்லாம் அந்த சிங்கத்துக்கு பயந்து அந்த அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா பாவம் காட்டுலயே அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. ஒரு நாள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு முனிவர் முன்னாடி அந்த குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்க குளத்துல போய் தண்ணி குடிக்க போனாங்க. அப்புறம் குழந்தைய போது தூக்கிட்டு போயிடுச்சா? இல்ல, குழந்தையே இல்லாத ஒரு பூக்காரனும் பூக்காரியும் தலையாத்திரை போயிட்டு அந்த வழியா வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சாமியாருக்கு முன்னாடி அனாதையா கிடந்த குழந்தைய பார்த்து கடவுள் தான் நமக்கு இந்த குழந்தைய கொடுத்திருக்காரு அப்படின்னு ஆசைப்பட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறமா என்ன கேட்டா? அப்புறம் என்ன, தண்ணி குடிச்சிட்டு வந்த ராணி சாமியார் முன்னாடி குழந்தைய காணாம பதறி போய் ஐயோ என் குழந்தை எங்க என் குழந்தை எங்கன்னு சாமியார போட்டு உழுக்கு உழுக்குனு உழுக்கி அவர் தவத்தை கலைச்சிட்டாங்க. உடனே சாமியாருக்கு கோவம் வந்து, என் தவத்தை கலைக்க வந்த சண்டாளி நீ கரடியா போ அப்படின்னு சபிச்சுட்டாரு. ஐயோ ராணி கரடி ஆயிட்டாங்களா? ஆமா. அப்புறம் சண்டையில ஜெயிச்ச ராஜா ராணிய தேடிக்கிட்டு தன்னுடைய நண்பன் நாட்டுக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா ராணி இல்ல. உடனே ராஜா ராணி இல்லாதனால நாட்டுக்கு திரும்ப மனசு இல்லாம காட்டுலயே அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. ஒரு நாளு கரடியா தெரிஞ்ச ராணி ராஜாவை பார்த்து தன்னுடைய குகைக்கு கூட்டிட்டு போய் வேலை விலைக்கு காய் கனி எல்லாம் குழந்தெல்லாம் கொடுத்து பாதுகாப்பா பாத்துக்கிட்டு. அந்த கரடிதான் ராணி என்ன ராஜாவுக்கு தெரியலையா? எப்படி தெரியும்? ராணிதான் கரடியா இருக்குது. அதனால அந்த கரடியோட அன்புக்கு கட்டுப்பட்டு ராஜாவும் அந்த குகையிலேயே தங்கிட்டாரு. அந்த குழந்தை அவங்க அப்பா ஊரான அதே ரத்தனபுரியில போய் வளர்ந்து பெரிய வீரனாயிட்டான். அப்போ ஜெயம் உண்டாகட்டும். ஜெம்பம் அடிக்கிறவர்களின் நெஞ்சை பிளந்து ஆணவக்காரர்களின் அகந்தையை அடக்கும் வீராதி வீரா விக்ரமா, வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ராஜகுமாரி தன் தோழிகளோட காட்ட சுத்தி பார்க்க போயிருக்காங்க. அந்த புறத்துல ஒரு பம்பளை கூட இல்ல. ராஜகுமாரி தோழிகளோட காட்ட சுத்தி பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்ல மறந்தே போயிட்டு. வர வர உங்களுக்கு மறதி அதிகமாயிடுச்சுங்க. வீணா பசுபதிய அரண்மனைக்கு அனுப்பி வச்ச. வாங்க.
உயிரையும் மதிக்காமல் என்னை காப்பாற்றினீர்கள். உங்களை என்றும் மறப்பதற்கில்லை. கொடிய மிருகத்துக்கிட்டேந்து ஒரு உயிரை காப்பாத்துறது என்ன மாதிரி உள்ளவங்க கடமை இல்லையா? நம்முடைய நாட்டில் நடந்த போட்டிகளில் பங்கெடுத்து வெற்றி பெற்றீர்கள் என்று கேள்விப்பட்டேன். உங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று ஆசை இருந்தது. இப்பொழுது அந்த கடவுள் கருணை காட்டி என் ஆசையை பூர்த்தி செய்தார். உங்களை பார்க்கவும் முடிந்தது. உங்க பாராட்டுதல்களுக்கு ஆளான பெரிய பாக்கியசாலிதான். நான் உங்க குடிமக்கள்ல ஒருத்தன். சீச்சே, குடிமகன் அல்ல, நீங்கள் வீராதி வீரர். ராஜகுமாரி, நேரமாகிவிட்டது, அரண்மனைக்கு போகலாமா? போகலாம். நான் போய் வருகிறேன். போயிட்டு வாங்க. மனோகரி, உன்னை கைபிடிக்கும் பாக்கியம் எனக்கு வாய்க்குமா? வாய்க்கும் வாய்க்கும். விக்ரமா, நீ பூமியில இருந்தபடி ஆகாயத்தோட ஆசைப்படுற, அது மனுஷன வேதனைக்கு ஆளாக்கிடும். பாரு, அம்மா கிட்ட சொல்லி வேற பொண்ணை பார்க்க சொல்லலாம்ப்பா. பசுபதி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளை தான் பண்ணிக்குவேன், இல்லன்னா இப்படியே இருந்துறேன். அட என்ன அடப்பா, நீ வாணி அம்மாட்ட பேசிக்கோ வா. நான் சொல்றேன் வா. ஜெய் பரமேஸ்வரி. கண்களை சிமிட்டுகின்ற மின்னல் மோகினியை பார்த்து வந்தேன். நீ மானிட பெண்ணா இல்லை தேவலோக சுந்தரியா? யாரா இருந்தால் என்ன, உன் வேலையை பார்த்து போ. அது நடக்காது. உணவு இல்லாமல் இருப்பவனுக்கு முன் பக்குவமான பழத்தை வைத்து அதை தொடாமல் போய்விடு என்றால் எப்படி போவான்? சுந்தரி, என் பசியை தீர்த்து வை. சீ கொடியவனே, தனிமையில் இருக்கிறாள் என்ற தைரியமா உனக்கு?
தனிமை எதற்கு, நான் துணையாக இருக்கின்றேன். என்னை சந்தோஷப்படுத்து. எனக்கு புண்ணிய அவசியம் இல்லை, உன் இளமைதான் தேவை. என் ஆசையை தீர்த்த பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் போய்விடலாம். என் உயிர் இருக்கும் வரை உன் எண்ணம் ஈடேறாது, விடு என்னை. உனக்கு என்ன பிடிவாதம்? நான் யார் தெரியுமா? இரவு பகலாக விரதம் இருந்து மாபெரும் சக்தியை கைவசமாக்கிய சித்தன். என் ஆசையை தீர்க்காவிட்டால் ஜெய் பரமேஸ்வரி. இந்த மேகநாதனிடமிருந்து தப்பி ஓடி ஒளிய முடியுமா? மேகநாதா, ஏன் இந்த அநியாயம்? மது அருந்து விட்டாயா? குருதேவா, அறிவு கெட்டவனே, இந்த நீச்சமான காரியத்தை தான் என்னிடம் கற்றுக்கொண்டாயா? துச்சமான ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கா நான் வித்தையை கற்றுக் கொடுத்தேன்? இது என் சொந்த விஷயம், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம். ரோஹி, இதுதானா உன் குரு பக்தி? கடைசியாக நான் கட்டளை இடுகிறேன், அந்த கன்னியை விட்டுவிடு. நடக்காத விஷயம். என்னது? என் வார்த்தையை அலட்சியம் செய்கிறாயா குரு துரோகி? ஜெய் பரமேஸ்வரி. குருதேவா, நீங்கள் இங்கேயே இருந்து கொண்டு உங்கள் சிஷியனின் திறமைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். பாவி குரு துரோகி. ஜெய் பரமேஸ்வரி. என்னிடமிருந்து தப்பி போக முடியுமா? அன்பே, மாரணங்கே, என்னை ஒரு முறை கட்டித்தழிவு. காம உணர்ச்சிக்கு ஆளாகி இத்தனை காலம் கஷ்டப்பட்டு கைவசமாக்கிய சக்திகள் அனைத்தையும் நீ கைவிட்டு விட வேண்டாம் மேகநாதா. நிஷ்டையில் இருந்த சக்திகளை கைவிட்டு விடாதே. நிஷ்டை இருக்க வேண்டுமாம் நிஷ்டை. இன்னும் எத்தனை காலம் இந்த நிஷ்டை? ஆனந்தமே பேரானந்தம் என்று அன்று நீங்களே உபதேசம் பண்ணினீர்கள். இன்று இந்த ஆனந்தத்தை அனுபவிக்காதே என்று நீங்களே தடுக்கிறீர்கள். அன்னாகாரம் இன்று இரவு பகலாக கடின தவம் இருந்து சர்வ சக்திகளையும் அடைந்த எனக்கு இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் அருகதை இல்லையா? இருக்கிறது. ஆனால் இந்த மேகநாதா, நீ அனைத்திலும் என்னை மீறிவனாகிவிட்டாய் என்ற சந்தோஷத்தில் இருக்கும் எனக்கு துரோகம் பண்ணினாலும் நான் கற்றுக் கொடுத்த வித்தைக்கு மட்டும் துரோகம் பண்ணாது. உனக்கு இதுவரை அந்த சித்தி கிடைக்கவில்லை. அவசரப்பட்டு பெரிய சித்தி உனக்கு கிடைக்காதபடி செயல்படாது. என்ன சொன்னீர்கள்? எனக்கு இன்னும் சம்பவ சக்தி கைகூடவில்லையா? இல்லை, ஏதோ ஒரு சக்தியை சம்பாதித்தாயே தவிர அனைத்திலும் நீ வெற்றி பெறக்கூடிய சம்பூர்ண சித்தியை அடையவில்லை. குருவே, அந்த சம்பூர்ண சித்தி பெறுவதற்காக நான் என்ன பண்ண வேண்டும் சொல்லுங்க. அது கடினமான காரியம். இதிலேயும் பற்றில்லாமல் முயற்சியும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அதிர்ஷ்டசாலியை நீ வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசப்படுத்தி சொல்லுங்கள் குருதேவா. அவருக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும்படி மனதை மாற்றி அவரை மாதா சன்னிதான. அர்த்தமாயிற்று குருதேவா, அர்த்தமாயிற்று. இது ஒன்று பெரிய கடினமான வேலை இல்லை. எங்கிருக்கிறான் அந்த அரசன்? எதற்காக நாகத்தை போல் சீருகிறாய்? நீ மனதை மாற்றி என் மேல் அன்பு காட்டு வரை காலசர்பமாக கடவு. ஜெய் பரமேஸ்வரி. அந்த அதிர்ஷ்டசாலி எங்கிருக்கிறான்? ஜெய் பரமேஸ்வரி. எமது மகள் மாலதிக்கு
வீரனானவனும் கல்வியில் சிறந்தவனுமான ஒரு இளவரசன் கணவனாக வேண்டும். அப்பா, அப்பா, எனக்கு ஆசி கூறுங்கள். மகளே, விரைவில் உனக்கு கல்யாணமாக வேண்டும். ஏன் இந்த வெட்கம்? அருவமடைந்த பெண்ணுக்கு திருமணமாக வேண்டியதுதானே. அமைச்சரே, என்னுடைய மகள் மாலதியை பார்த்தால் அவள் தாயைப் போல் இருக்கிறாள் அல்லவா? மகாராணி உயிரோடு இருந்திருந்தால் இந்த அழகு மகளை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பாளே. குருதேவா, என்னுடைய சம்பூர்ண சித்திக்கு தேவையானவன் அந்த ரத்னபுரி அரசன் நரேந்திரவர்மன். அவனை இங்கே அழைத்து வந்து என் காரியத்தை நிறைவேற்றின பிறகு, நான் சர்வசக்திகளையும் அடைந்த பிறகு உங்களை இங்கிருந்து விட்டு விடுகிறேன். அரை ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மேகநாதா, எனக்கு இந்த உருவத்தை கொடுத்து ஏன் சித்திரவதை செய்கிறாய்? எனக்கு நிஜ ரூபத்தை கொடுத்து என்னை விட்டுவிடு. நிஜ ரூபம் வேண்டுமா? மனைவி இல்லாத நரேந்திரவர்மனை கொண்டு வர இந்த அழகு சுந்தரியை பயன்படுத்தி என் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஏய் சுந்தரி, உனக்கு நிஜ ரூபம் தருகிறேன், ஆனால் என் கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஜெய் பரமேஸ்வரி! சுந்தரி, ஜாக்கிரதை, பௌர்ணமி சந்திரனை பார்த்தவுடன் நீ மீண்டும் பாம்பாகிவிடுவாய். பயப்பட வேண்டாம், உனக்கு நிஜரூபம் கிடைக்கும். நீ என்னுடன் இருந்து என் சொற்படி நடிக்க வேண்டும். என் லட்சியம் நிறைவேறின பிறகு உனக்கு விடுதலை. ஜெய் பரமேஸ்வரி! இன்று முதல் உன் பெயர் மாயா, என் சிஷ்யை, நான் ஆடுகின்ற நாடகத்தின் நாயகி. பாருங்கள், பாருங்கள். ஏன் இவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நான் மன்னிக்க வேண்டுமா? வேண்டாம், கருணை காட்டுங்க. நின்று கொண்டிருக்கிறீர்கள், உட்காருங்கள். நீங்க ராஜகுமாரி? குமாரி ராஜா, அவ்வளவுதான். என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவீர்களா? சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நிறைவேற்றுறேன். இனிமேல் என்னை நீங்கள் என்று அழைக்க வேண்டாம். ஓ, அதானா? ராஜகுமாரி, உங்க வேண்டுகோளுக்கு ரொம்ப நன்றி. என் மனசுலயும் ஒரு வேண்டுகோள் இருக்கு, சொல்லட்டா? சொல்லுங்க. நான் உங்களை விரும்புறேன். அப்பா, நான் அன்யோன்யமாக பேசினால் அன்பு வரைக்கும் வந்து விட்டீர்களா? நான் ராஜகுமாரி, தெரிந்ததா? தெரிய ராஜகுமாரி, நான் உங்களை விரும்புறேன்னு சொன்னேனே தவிர நீங்க என்ன விரும்புங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. ராஜகுமாரி, வாழ்க்கையில் உங்களை தவிர யாரையுமே நான் நினைச்சதில்லை. மற்ற பெண்களை எல்லாம் சகோதரியாகவே நினைக்கிறேன். இது உங்களுக்கு சம்மந்தம் தானே? பெரிய வல்லவர் தான். நீங்கள் சொன்னபடியே நடந்து கொள்வீர்களா? இதை நம்பலாமா? சத்தியமா கண்ணியம் தவறாம நடந்துக்குவேன் ராஜகுமாரி. விக்ரமா, நானும் உங்களை விரும்புகின்றேன். உங்களை விட்டு கணமும் பிரிய மாட்டேன். உண்மையா மாலதி? என்னை விட பாக்கியசாலியே இல்லை. ராஜகுமாரி, யாரோ வந்திருக்கிறார்கள், நான் வருகிறேன். நாளைக்கும் இதே சமயத்துல இந்த இடத்திலேயே காத்திருக்கேன். அவர் ராஜா மட்டுமல்ல, மகாவீரர். 64 கலைகளையும் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர். இவரை யாரும் எதிர்க்கக்கூடியவர்கள் கிடையாது. பெரிய மகான்களை எல்லாம் எதிர்த்து வென்றவர் மாபெரும் வீரர் சிங்க மேகநாதர். இந்த ஊரில் யாராவது எதிர்க்கக்கூடியவங்க இருந்தா முன்னால வாங்க, இல்லன்னா கையாலாகாதவங்க நாங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு வழிபடுங்க.
உங்கள் அனைவருக்கும் நற்கதி கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் மகாராஜாவிடம் போய் சொல்லி எங்கள் மகான் மேகநாதர் அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவரின் அருளையும் ஆசையும் பெற்றுக் கொள்ள முடியாது. என்ன திமிர்றா உங்களுக்கு? எங்க மகாராஜா இன்னொருத்தருக்கு பாத பூஜை பண்ணுமா? சத்திரபுரி வாசிகள்னா அவ்வளவு சாதாரணமா தெரியுதா உங்களுக்கு? நாங்கள்லாம் சூடு சொல்ல இல்லாதவங்க நினைக்கிறியா அண்ணா? தெருவில போற யானையை பார்த்து சொறி நாய் இங்க குறைக்கிற மாதிரி இருக்கு. சரதா விடுங்க. முகத்தில் இன்னும் மீசையே முளைக்கவில்லையே. நீ ஒரு சின்ன பையன், பெரிய மனிதனிடம் விளையாட வேண்டாம். விளையாட வந்திருக்கிற சின்ன பயலை பார்த்து நடுநடுங்கி ஓட போறார் இந்த பெரிய மனுஷர். போதும் நினைத்து. எந்த வித்தையில் எம்மை எதிர்த்து போட்டியிட முடியும் உன்னால்? கத்தி சண்டையில். என் வணக்கங்கள். தாங்கள் யார்? நான் மார்த்தாண்டவர்மன், இந்த நாட்டின் சேனாதிபதி. உண்மையிலேயே நீங்கள் மகாவீரன் தான். உங்கள் வீர பிரதாபத்தை நேரில் காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நாட்டு மக்கள் சார்பாக உங்களை அரண்மனைக்கு வரும்படி அழைக்கிறேன். மன்னனிடம் சொல்லி பரிசுகளுக்கு ஏற்பாடு செய்கின்றேன். தாங்கள் வர வேண்டும். கேவலம் பரிசுகள் எதற்காக? என்னுடைய கொள்கைப்படி சகல வித்தைகளையும் கற்றுணர்ந்த எனக்கு உங்களுடைய மன்னர்வர்கள் என்னுடைய பாதங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்வார். எனக்கு உத்தரவு கொடுங்கள், நான் போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்கின்றேன்.
சகலா வல்லவரே, அனைத்தும் கற்றுணர்ந்த மேதையே, வாருங்கள், வந்து அமருங்கள். குருதேவா, பெரியோரின் பாதபூஜை செய்வதற்கு சமயமாகிவிட்டது. நீங்க தெய்வத்துக்கு சமமானவர், எல்லாராலையும் வணங்கப்படுற நீங்க இன்னொருத்தருக்கு பாதபூஜை செய்யறது தர்மமா? நீங்க அவர் பாதத்தை கழுவுறதுனால உங்க கௌரவம் மட்டுமல்ல, நாட்டு மக்களான எங்க கௌரவமும் அடியோட போயிடும். பிரபு, இவன் திறமையினால என்ன ஜெயிக்கிறேன், மாயமந்திரத்தால என்ன தோக்கடிச்சதுனால மட்டும் இவன் பெரிய வீரன் ஆயிடுவானா? இவனை ஜெயிக்கக்கூடிய வீரர்கள் நம்ம நாட்டுல லட்சம் பேர் இருக்காங்க. மாயாவி, மந்திரவாதி, மோசக்காரா, பூஜைக்கு உனக்கு அருமை இருக்கா? உனக்கு என்ன திமிர், உனக்கு உயிர் மேல் ஆசை இல்லையா? இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். அருகலை இல்லாத பதவிகளையும் பாத பூஜைகளையும் எதிர்க்கிறவன் மகாராஜா. இவனுக்கு என்ன அகந்தை? இந்த அவமானத்தை நான் சகிக்க மாட்டேன். விக்ரமா பிரபு, எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கள். இவன் மந்திர தந்திரங்களை எதிர்க்கிற பெரிய சக்தியை சம்பாதித்து இந்த வஞ்சகனை நானே ஜெயித்து காட்டுகிறேன். நீ சம்பூர்ண சித்தி பெறுவதற்கு தேவையான லட்சியத்தை நிறைவேற்ற நீ அரண்மனையிலேயே தங்கியிருப்பதற்கு சில நாட்கள் தேவைப்படும் அல்லவா? சில நாட்கள் என்ன, மாதங்கள், ஒரு வருடம் அவகாசம் கொடுக்கின்றேன். அன்றும் நீ என்னை தோற்கடிக்காவிட்டால் நான் தோற்கடிச்சே தீர்வேன். இது என்று நடக்குமோ அன்று பாத பூஜை நடத்தலாம் பிரபு. அதுவரைக்கும் நாங்கள் எமது விருந்தாளியாக இருங்கள். விக்ரம, நீ கேட்கும் அவகாசத்தை கொடுக்கின்றேன், ஒரு வருட காலம். உத்தரவு பிரபு. உங்கள் லட்சியம் ஈடேறட்டும். நீங்கள் வீரர் மட்டுமல்ல, மந்திர தந்திர சாஸ்திரங்களில் வல்லவர் என்று நிரூபியுங்கள், வெற்றி அடையுங்கள். மாலதி, எனக்கு உற்சாகம் அதிகமாயிடுச்சு. மந்திர தந்திர வல்லுநர்களை தேடி வித்தைகளை கத்துக்கிறதுக்காக நான் எல்லா தேசங்களுக்கும் போக போறேன். மீண்டும் இங்கு திரும்பி வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகுமோ என்னவோ. எங்கே திரும்புங்கள். இந்த சுந்தர உருவத்தையும் சிரித்த முகத்தையும் என் இதயத்தில் வைத்துக் கொண்டு உங்களுக்காக காத்திருப்பேன். திருமணம் முடிந்து நாம் ஒன்று சேரும் வரை நீங்கள் இப்படி அவசரப்படக்கூடாது. அது சரி, இன்னும் ஒரு வருஷ காலம் நானும் நீயும். மன்னர் பரம்பரையில் காந்தர்வ விவாகம் வழக்கத்தில் இருக்கிறது. இருக்குல்ல, நாமும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? கேட்க வேண்டுமா? மாலதி வா. சகல பாவ நிவாரணி இந்த கங்கை சாட்சியாக, புனிதமான இந்த பூமாதேவி சாட்சியாக, அந்த பகவான் சூரிய தேவன் சாட்சியாக, இன்னையிலிருந்து நீ என் தர்மபக்தி, என் வாழ்க்கை துணை. அந்த சாமுண்டீஸ்வரி சாட்சியாக நீங்கள் தான் என் தெய்வம். இன்றையிலிருந்து நான் கணவன் மனைவி. என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் இந்த விஷயம் ரகசியமா இருக்கணும். எனக்கு இதை சொல்ல வேண்டுமா? பார்வை வாட்டும் சேர்ந்தாட ஆசை கேட்கும். இளமை காதல் ஏக்கம் மீறி போதையாகாதா?
முகங்களே மோக முத்துக்களானால் வீணித்தேன் மாதுளை மோகினி குமுதினி பார்த்தாலே பார்வை வாட்டும் சேர்ந்தாட ஆசை கேட்கும் போதையாகாத நடந்ததனாலே மகிழ்ச்சிதானே பொன்னான ஆனந்தம் கொள்வோம் மானே மயங்கிய இளமை காதல் ஏக்கம் மீறி போதையாகாத அன்பும் ஆதரவும் என்னை மெய்மறக்க செய்துவிட்டது. நான் எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் உங்களைப் போல் உயர்ந்த உள்ளம் கொண்டவரை தர்ம குணம் உள்ளவரை எங்கேயும் பார்க்கவில்லை. இது ஒரு முகஸ்துதி என்று நினைக்க வேண்டாம். தாங்கள் அரசருக்கு அரசரான பெரிய சக்கரவர்த்தி. தங்கள் பாராட்டுக்கு என் மனம் மார்ந்த நன்றி. சகலமும் தெரிந்த உங்களை உபசரித்து அது என்னுடைய கடமையாகும். உங்கள் சந்தோஷம் எனக்கு கிடைத்த ஆசையாகும். பிரசாதம் தானே? மன்னர் அவர்கள் பெரியவர், முதலில் அவருக்கு பிரசாதம் கொடு. ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. தேவியின் பிரசாதம். சந்தோஷம், மீண்டும் நாம் சந்திப்போம். வணக்கம். தேவி உங்களுக்கு அருள் புரிவாள், உங்கள் எண்ணம் ஈடேறும். வருகிறேன். ஜெய் பரமேஸ்வரி. மாயா, பார்த்தாயா மகாராஜா முகத்தில் இருந்த மோகன புன்னகையை? உன் வசீகரமான பார்வையில் மெய்மறந்து விட்டார். சமயம் பார்த்து அவர் மேல் மோகபானத்தை விட்டு உன்னையே நினைத்து உருகும்படி செய்து கொள். பாலும் தேனும் கொடுத்து அரசனே அடிமையாக்கிக் கொள். ராஜன் என் விரல் அசைந்தால் ஆடும் பொம்மையாக வேண்டும். தெரிந்ததா? இந்த மோசமான காரியத்தை செய்வதா? செய்யாவிட்டால் சித்திரவதை பண்ணுவேன். இனி சென்று வர அனுமதி கொடுங்கள். என்ன பிரியறதுக்கு உனக்கு மனசு வருதா மாலதி? என்ன செய்வேன்? பிரிந்து போகாமல் ஒன்று சேர்ந்திருக்கும் அதிர்ஷ்டம் வரும் வரை இப்படி சந்திக்க வேண்டியதுதான். நாளைக்கு இதே சமயம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்.
பண்றாம வந்துறியா? சீக்கிரம் புறப்படுங்கள், யாராவது பார்த்தால் ஆபத்து ஏற்படும். நாளைக்கு கண்டிப்பா நீ வரணும், மறந்துடாதே. நீ சொன்னபடி வரலன்னா நானே இங்க வந்துருவேன். சேச்சா, அந்த சந்தேகம் வேண்டாம், உங்களுக்கு நான் வந்து விடுவேன். போய் வருகிறேன். வர வேண்டும், உங்களை வரவேற்கிறேன். மார்த்தாண்டா, உங்களை தான் நினைத்துக் கொண்டிருந்தோம் அல்லவா மாயா? நீங்கள் பல்லாண்டு வாழ்வீர்கள், நீங்கள் ரொம்ப ரொம்ப திறமசாலி, எங்கு பார்த்தாலும் உங்களை பற்றி பேச்சுதான். ஓஹோ ஹோ, எமக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது. மார்த்தாண்டா, எனக்கு உங்களை தவிர நண்பர் வேறு யார் இருக்கிறார்கள்? அது சரி, இங்கு நான் வந்ததால் யாருக்கும் தொந்தரவில்லையே. தொந்தரவா? இது என்ன வார்த்தை சுவாமி? தாம் இங்கு வந்ததிலிருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆனால் என்ன விஷயம் மார்த்தாண்டா? உங்கள் வருகையால் அமைச்சருக்கு மட்டும் தொந்தரவாக இருக்கிறது. மன்னர் அவர்களிடம் ஏதேதோ அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது என்ன முட்டாள்தனம்? அது அவருடைய கடமை. முன்பின் தெரியாதவர்களை சந்தேகப்படுவது அவரது கடமை, தப்பில்லை. நீ ஒன்று யோசிக்காதே. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. ஆனா என்னவென்று சொல்லுங்கள். இது ரகசியமான விஷயம், நினைவிருக்கட்டும். மன்னர் அவர்கள் ஜாதகத்தை பரிசோதித்தேன். அவருக்கு கூடிய சீக்கிரம் மரணம் ஏற்பட போகிறது. மன்னருக்கு மரணமா? சாதாரண மரணம் இல்லை மார்த்தாண்டா, ஒரு நண்பன் கையால் மரணம். இந்த விஷயம் ஒருவருக்கு தெரியக்கூடாது, எச்சரிக்கை. நடு ஜாமத்தில் துயில் கொண்டிருக்கும் மன்னரை சாகடிப்பவன் உடனே இந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைவனாவான். மன்னரை சாகடிப்பவன் இந்த சாம்ராஜ்யத்தின் தலைவனாவானா? சுவாமி, நான் போய் வருகிறேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். மாயா, நீ ஏன் பயத்துடன் பார்க்கிறாய்? இதுதான் மேகநாதனின் மாயாஜாலம். நான் உன்னிடம் மன்னரை வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். அதோடு இந்த முட்டாளுக்கு பதவி ஆசையை காட்டினேன். மாயா, என்னுடைய கத்தி இரண்டு பக்கமும் கூர்மையானது. எந்த பக்கம் பட்டாலும் துண்டாக வேண்டியதுதான். மன்னர் சாகவே கூடாது, அரசர் மரணம் என் கையால் முடிய வேண்டும். இப்போதே மன்னர் மாளிகைக்கு போய் உங்கள் அன்புக்குரியவன் உங்களை கொல்ல வருகிறான், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல். புறப்படும். சரி. மாயா, நில். எச்சரிப்பது மட்டுமல்ல, இந்த மேனி அழகை காட்டி அவரை மயக்க வேண்டும். நீ கிழித்த கோட்டை அவர் தாண்டக்கூடாது, தெரிந்ததா? புறப்படும். பிரபு. ஓ, மாயா, மாயா, வலது காலை முன்வைத்து வா. ஆஹா, எமது அந்த புறத்தில் வெண்ணில் பறந்து செல்லும் வெண் நிலவு போல் நீ வந்திருக்கிறாய். இங்கு வேறு யாரும் இல்லை, நான் மட்டும்தான். வா. என் கட்டளை என்று யாரும் வரமாட்டார்கள். ஏன், பயமா? அருகில் நீங்கள் இருக்கையில் எனக்கு என்ன பயம் பிரபு? பின் ஏன் அங்கே பார்க்கிறாய்? பார்த்தது சிலைகளை. இந்த மந்திரத்தில் இருக்கும் சிற்பங்கள் அற்புதமாயிருக்கின்றன. கலையை ரசிப்பவர்களை பார்த்தால் மிகவும் பிடிக்கும். ஆஹா, மென்மையான இந்த கரத்தை தொட்டு சொல்லுகிறேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ராஜா. மாயா. இன்றிரவு. 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 இன்றிரவு எனக்கு புதுமையான இரவு. நான் கொடுத்து வைத்தவன் மாயா, நீ என் இதய தெய்வம். குருதேவர் தன் திவ்ய திருஷ்டியில் பார்த்ததினால் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரிடம் சொல்லாமல் இங்கு ஓடி வந்தேன். உங்கள் நண்பனே உங்களை கொலை செய்ய வருவானாம். ராஜா,
இன்றிரவு இந்த பஞ்சனையில் படுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் நீ கண்கலங்க வேண்டாம் மாயா, எனக்கு எந்த ஆபத்தும் நேராது. நீ சொன்னபடி நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறேன். வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. ஆசை காட்டினே, ஆடி காட்டினே, ஆசை காட்டினே, ஆடி காட்டினே. வாடையில் ஆளை நான் ஆண்டிச்சேன். வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. அந்த இளவரசி மாலதி காணுமடா. ஒன்னு பண்ண விக்ரமா, என்ன கண்ணை மூடிட்டே மாலதி மாலதி மாலதின்னு ஜபம் பண்ணு வந்துருவா. வாய மூடு. ஒரு யோசனை. என்ன? நானே போய் பார்த்து சொல்றேன். எங்க? நானே அரண்மனைக்குள்ள போய் ராஜகுமாரிய கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன். அரண்மனைக்குள்ள போறான், யாராவது பிடிச்சிருவாங்களோ. Thank you.
இவனை பிடியுங்கள். இருங்க, என்ன எதுக்காக பிடிக்கிறீங்க? எதற்கென்று தெரியாதா உனக்கு? இந்த மார்த்தாண்டனிடமிருந்து தப்பி போக முடியாது. பிரபு, இவன் தான் கொலைகாரன். விக்ரமா, நான் கொலைகாரனா? பிரபு, இவர் என்ன சொல்றாரு எனக்கு புரியல. இவங்க எதுக்காக என்ன பிடிச்சாங்க? அக்கிரமமாக என்னை கொலை செய்ய வந்தாயே, அதற்காக. ரோஹி, அரசரை கொலை செய்ய முயன்றதற்கு என்ன தண்டனை தெரியுமா? பிரஜைகளை தன் பிள்ளைகளாக நேசிக்கும் மன்னர் அவர்களை கொலை செய்வதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? பொய், மகாராஜாவை கொலை செய்ய நாம் முயற்சி செஞ்சலாம். ஏன் இந்த பழி? பிரபு, இது ஏதோ நாடகம். இல்லை, நீ ஆடுகின்ற நாடகத்தை நிறுத்திக்கொள். மன்னவா, நான் கண்ணால் பார்த்தேன். இந்த துரோகி தங்கள் படுக்கை அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தான், என்னிடம் அகப்பட்டான். பிரபு, இதெல்லாம் சுத்த பொய். பொய்யா? பொய் என்றால் இந்த அகால வேளையில் இங்கு ஏன் வந்தாய்? மார்த்தாண்டா, இந்த பாவி அரசரை கொலை செய்ய முயன்றதற்காக உதயமாவதற்குள் ஊர் எல்லையில் இருக்கும் ஆலமரத்தில் தூக்கிலிடுங்கள். பிரபு, இவனை கொண்டு போங்கள். பிரபு, எடுத்து வாருங்கள். பிரபு, நீ வீண் கனவு காணுகிறாய் விக்ரமா. இளவரசின் அந்தஸ்தென்ன, உன் அந்தஸ்தென்ன, அந்த புற ஆரணங்கை அடைய ஆசைப்பட்டாய் அல்லவா? மடையா, நீ கண்மூடி திறப்பதற்குள் உன் உயிர் இந்த உலகத்தை விட்டு போய்விடும். அதற்குள் நீ பண்ணிய குற்றத்தை மன்னிக்கும்படி அந்த சிவபெருமானை வேண்டிக்கொள். நீங்க என் கண்ணை திறந்து விட்டீங்க. நான் அந்த சிவபெருமான பிரார்த்தனை பண்றேன். இப்போதாவது புத்தி வந்ததல்லவா? கைகளை குவித்து நன்றாக வேண்டிக்கொள். சேனாதிபதி யாரே, உயிர் போற நேரத்துல பரிகாசமா? கைய பலமா கட்டிட்டு கைகுபிச்சு வணங்குன்னு சொல்றது உங்களாட்ட விவேகிகளுக்கு அழகல்ல. வலையில் அகப்பட்ட மீன் எங்கே போக முடியும்? கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், கடவுளை வேண்டிக் கொள்ளட்டும். Oh, my God.
என்னடி விஷயத்தை சொல், பரிசு என்ன தருவீங்க? விளையாடாமல் சொல். உங்களோட விக்ரமன், விக்ரமனா? சீக்கிரம் சொல். விக்ரமன் தூக்குதண்ணில இருந்து தப்பி ஓடிட்டாராமா? மாட்டான மண்ண தவ வச்சுட்டாரு. தப்பி விட்டாரா? எப்படி தப்பி விட்டார் சொல். எங்க போனார் சொல்லுடி. வெட்கமாக இல்லை, அந்த துரோகியை தேடி பிடித்து விளங்கிட்டு கொண்டு வாருங்கள் என்று பௌர்ணமி. சந்திரன் உதயமாயிற்று. அதோ பூர்ண சந்திரன். ஆயா, உனக்கு நிஜரூபம் கிடைக்க வேண்டும் என்றால் சந்திரன் ஆகாய மத்தியில் வரும்போது ஒருவரை கடித்தாக வேண்டும். நீ கடிக்காவிட்டால் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிஜரூபம் கிடைக்கவே கிடைக்காது. என் நாடகத்துக்கு தடையாக, என் திட்டத்திற்கு எதிராக அந்த வயோதிக மந்திரி வருகிறான். அவனை உடனே கடித்து சாகடிக்க வேண்டும். அவன் துடியாய் துடித்து உயிர் விட வேண்டும். ஓ, வெற்றியுடன் வா. சுவாமி, உங்களை மகாராஜா கூப்பிடுகிறார். ராஜகுமாரின் அந்த புறத்தில் பாம்பு வந்து தோழியை கடித்து விட்டது. உடல் எல்லாம் ஜில்லுன் இருக்கிறது. நீ போய் உடனே வயிற்று அழைத்து வா. பிரேமா, தண்ணீர் எடுத்துக்கொண்டு வா. அப்பா, சரோஜாவை பாம்பு கடித்து விட்டதப்பா. உயிர் போய் விட்டதம்மா. சரோஜா. மகாராஜா, அந்த பாம்பு அகப்பட்டதா? ஒரு பெண்ணை கடித்து கொண்டு விட்டதே அந்த பாம்பு. ஏன் நிற்கிறீர்கள்? அந்த புறம் தேடி பார்க்க அந்த பாம்பை அடித்துக் கொள்ளுங்கள், போங்கள். ஆச்சரியமாக இருக்கிறதே பிரபு, அந்த புறத்திற்குள் பாம்பு வருவதென்ன, கடித்த உடனே மாயமாகி விடுவதென்ன?
காட்டும் இடம் அல்ல சுந்தரா, எனக்கு தேவையானது வாழ்வீசும் திறமை அல்ல, என்னை அடக்கும் திறமை. வா வா, நான் இந்த ஆனந்த சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி ஆக்குகிறேன். நிறுத்து உன்னோட அசிங்கமான வார்த்தைகளை. அந்நிய ஸ்திரீகளை கனவுல கூட நினைச்சு பார்க்காத நான் ஒரு ஏகபத்திரி பிரதன். காதலை புனிதமானதாக நினைப்பதா? எனக்கு ஆசை அதிகமாயிற்று. என்னை ஏற்றுக்கொள், உன் ஆசையை நான் தீர்த்து வைக்கின்றேன். என்னை நிராகரித்தால் என்ன பண்ணுவே? வா அன்பே, வா. என்ன கையில வேற இருக்கு? அவன் எங்க போயிட்டான்? ஐயோ, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் எனக்கு தெரியும். அந்த பேய் தான் அவனை தூக்கி போயிருக்கோம். விக்ரமா, நான் அப்பவே சொன்னேன், நீ என் பேத்த கேட்டியா? விக்ரமா, ஐயோ ஐயோ ஐயா 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 ஐயா, உன்னை தேடி ஊர் ஊரா சுத்துறனே, என்ன செய்யறது? என் கைகாலெல்லாம் சோர்ந்து போச்சே. ஐயோ யோ யோ யோ, இனிமே நடக்க முடியாதுப்பா, நடக்க முடியாது. ஐயா 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 ஐயா, அப்பா வயசு கிள்ளுது, பசியார உயிரை வாங்குது.
இது ஒரு பெரிய மாமரம், எதுக்காக? ஒரு பழத்தை கூட காணும், திங்கிறதுக்கு ஒரு காயாவது இருக்க வேண்டாம். இப்ப எனக்கு நிறைய பழங்கள் கிடைச்சா பசியில ருசிச்சு சாப்பிடுவேன். கேட்ட உடனே சத்து நிறைய பழங்கள் வந்துடுது. என் மனமே உன்னை நான் திட்டு விட்டேன், என்ன மன்னிச்சு விடு, நீ கற்ப விருச்சமே தான். பசி ஆறிடுச்சு, இனி பால் குடிக்கணும். தேனு, பால், பாதாம் பருப்பு, பச்சை கற்பூரம், கற்கண்டு, அத்தனையும் சேர்ந்த ஒரு சொம்பு பசும்பாலும் இருந்தா அதுக்குள்ள வந்துருச்சே. ஏ கடவுளே, நீ இல்லன்னு சொல்றது முட்டாள்தனம். இத குடிச்சா என் தாகமும் தீர்ந்துடும், சக்தியும் வந்துடும். பால குடிச்சதும் ஒரே அசதியா இருக்கு. ஏன் இந்த அசதி? ஓ, அதிகமா தின்னதுனால வந்த அசதி. சுகமா தூங்கறதுக்கு ஒரு பஞ்சனை இருந்தா பஞ்சனது பஞ்சு வெப்பையே பறந்து வந்துருச்சே. ஐயோ 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 ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சுகம், என்ன சுகம், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த சமயத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு சுந்தரி இருந்தா அந்தரங்க பசியாற்றும் தோழியே, நாளி பருக மனதேங்கும் தலைவனே. நீ அந்தரங்க பசியாற்றும் தோழியே, நான் அள்ளி பருக மனதேங்கும் தலைவனே. என்னடி கண்ண, எங்கே நாணம், எங்கே சொல் வாய்விட்டு.
சுவை கொஞ்சும் காதல் பள்ளியே நகை செந்துகின்ற முல்லையே நர சொக்கும் வண்ண பேழையே எனதுண்மை அன்பு ராணியே என்னடா இது? நான் பஞ்சன மேல உட்கார்ந்திருந்தேன். பஞ்சன மாயம். ஓ, என்னமோ தெரியல, இது கனவா இருக்குமா? இது கனவு இல்லையே, என்னால தாங்க முடியலையே, அடி ரொம்ப பலமா இருக்கு. ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ ஐயோ, என்னால தாங்க முடியல, வயிற்று கலக்குது. சத்திய பழங்கள் எல்லாம் தேவல பாம்பு தவளையா மாறிடுச்சு. நான் சைவம் தானே, அசைவம் இல்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஓ, புரிஞ்சுது, இதெல்லாம் ஏதோ ஒரு பேய் வேலை தான். ஐயோ, மிக்கமா என்ன வேண்டும் உங்களுக்கு? நீங்களாம் யார்? கந்தர்வ கன்னிகள். ஒரு பேய் இந்த மாதிரி எங்களை மாற்றி விட்டது. அப்படியா? அப்படின்னா நம்ம அண்ணன் விக்ரமனையும் ஏதாவது பேய் தூக்கிட்டு போயிருக்குமோ? அது சரி, அந்த பேய் எங்க அண்ணனை எங்க வச்சிருக்குது? ஆகாயத்தில், மாய மாளிகையில் வைத்திருக்கிறது. ஆகாயத்திலயா? அங்க போறது எப்படி? வைத்துக்கொள். தாயே, நீங்க நல்லா இருக்கணும், ஆசி கூறுங்கள், வெற்றி உண்டாகட்டும். இன்னைக்கு ஒண்ணு
என்ன பண்ற பாரு. பூர்ணச்சந்திரன் மாயா, இந்த தடவை என் தந்திரம் பலித்தாக வேண்டும், என் திட்டம் நிறைவேறி ஆக வேண்டும். இல்லை, நீ சித்திரவதைக்கு ஆளாகி விடுவாய். எச்சரிக்கை, புறப்படு. பிரேமா, அவர் இங்கிருந்து போய் 3 மாதங்களுக்கு மேலாகி விட்டதல்லவா? ஆமாம்மா, இன்று இந்த பௌர்ணமி நிலவுளி எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அவ்வளவு சூடாக இருக்கிறது என் உடல். ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? சந்தனம் கொண்டு வாங்க, பூமேத்திய விரிங்க, பன்னீரை தெளிங்க. நளினி, என்ன நளினி, 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 என்னம்மா? இப்போது என் தோழி நளினியை கூட பாம்பு கடித்து விட்டதப்பா. மீண்டும் ஒரு உயிரை அந்த பாம்பு எடுத்ததென்றால் இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. நிஜம்தான், இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இரண்டு உயிர்களை பலி வாங்க முடியுமா? அதுவும் இளவரசியின் அந்த புறத்தில். போங்கள், அதை அடித்துக் கொள்ளுங்கள். அதோ அதோ அந்த பக்கம் போய்விட்டது. அதை உயிரோடு விடாதீர்கள். எப்படி இங்கே வந்தீர்கள்? நான் இது என்ன ரத்தம்? ரத்தமா? சேச்சே, நான் தாம்பூலம் போட்டிருந்தேன். இந்த நடுஜாமத்தில் தாம்பூலமா? திடீரென்று என் அந்தப்புறத்திற்குள் எப்படி வந்தீர்கள்? உண்மை சொல்லுங்கள், என் தோழியை யார் கடித்துக் கொண்டது? ராஜகுமாரி, இதெல்லாம் அர்த்தமற்ற கேள்வி. நான் என்ன நல்ல பாம்பா? என் சந்தேகம் அதுதான். தேவையில்லாத விவாதம். நான் இங்கு வந்ததே தப்பு. எல்லோரும் வந்தார்கள், அவசரத்தில் நானும் வந்தேன். அதற்காக சந்தேகப்பட்டு என்னை துச்சமாக பேச வேண்டாம். மாயா, நில். பெயருக்கு தகுந்தபடி உன் நடைமுறைகளும் இருக்கிறது. முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ. ராஜகுமாரி, என்னை விருந்தாளியே அவமதிப்பதா? அவமதிக்கவில்லை, நான் சந்தேகப்படுகிறேன். நானும் சந்தேகப்பட்டேன். ஆனால் மாயாவை அல்ல. போன பௌர்ணமி என்று ஒருவர், இன்று நிறைந்த பௌர்ணமியில் இன்னொருவர். போன பௌர்ணமி என்று மாயா இங்கு வரவில்லை அல்லவா? அதனால் இது பழிவாங்க வந்திருக்கும் நாகன்தான். ஏதோ லட்சியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கும். என்ன பண்றது? எடுத்துட்டு போறது எப்படி? ஜோசியர் முருகதாசர் சொன்னாரு, பேய் பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அப்பிரதட்சிணம் பண்ணணும்னு. ஒரு மஞ்சளை கிடைச்சதுன்னா நிம்மதியா தூங்குறா போல இருக்கு. விக்ரமா, 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 விக்ரமா. உன்னை விட்டு பிரிய மாட்டேன்.
பசுபதி, நீயா? நான் தான். நான் இங்க எப்படி வந்தேன்? ஒரு பேய் மோகன ரூபத்துல உன்னை இங்க கொண்டு வந்தது. நான் உன்னை தேடிட்டு வந்தேன், புரிஞ்சுதா? எதுக்கு இங்க கொண்டு வந்தது? முழுங்கறதுக்காக. இந்த பாரு, நாம ரெண்டு பேரும் இங்க இருந்தா நமக்கு ஆபத்து. நாம ரெண்டு பேரும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போடுவோம். வா. சரி சரி. கட்டிய வையி, என்ன பண்றது? நீ நல்ல படுத்து தூங்குற மாதிரி படுத்துக்க. மத்ததுக்கு நான் பாத்துக்கறேன். நான் பாத்துக்கறேன். வேண்டாம், இல்ல போயிடலாம். பயப்படாத, நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன். வந்துருச்சு வந்துருச்சு, சீக்கிரம் படு சீக்கிரம் படு. சரியான நான் உனக்காக வாடுகிறேனே. எனக்காகத்தான் மன்மதன் இந்த ரூபத்தில் வந்து அழகில் சிறந்தவளே மோகினியே வா என்று அழைக்கின்றான். என்னை அணைத்துக் கொள் என்று சொல்கின்றான். வா சுந்தரா, வா. கிட்ட வர வேண்டாம் மோகினி. நீ ஏமாத்த வந்திருக்க வேண்டிய எனக்கு நல்லா தெரியும். புரியாதவனே, போதை தரும் மருந்தை அருந்து தெரியாதவனே. மோகத்தால் என் உடல் உன் உடலோடு சேர துடிக்கிறதே. கருணை காட்டு, கட்டி தழுவி முத்தம் கொடு. உன் நோக்கம் எனக்கு தெரியும். என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் லட்சியம் நிறைவேறாது.
நீ திட்டினாலும் எனக்கு இஷ்டம்தான். என் கண்ணா, மதிகட்டவனே, என்ன திமிர்? என் இரும்பு பிடியிலிருந்து தப்பி ஓடி போக நினைக்கின்றாயா? மறுக்காமல் இஷ்டப்படி நடந்து கொள். நீ வீண கனவு காண்ற. விடமாட்டேன் உன்னை. பேய் குணத்தை காட்டும்படி என்னை தூண்ட வேண்டாம். சொல், என் துடிப்பை அடக்குகிறாயா இல்லையா? அது முடியாது. அது முடியாதா? அழகான கண்களில் இருந்து முத்துக்களை போன்ற கண்ணீர் துளிகள் வர வேண்டுமா? உன் உடலில் இருந்து பவழமணிகளை போன்ற இரத்த துளிகள் வர வேண்டுமா? எது வேண்டும்? எது செய்தாலும் லட்சியம் மாறாது. அப்படியா? என்ன பிடிவாதம் உனக்கு? கொன்று எங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்தாய். இதை நாங்கள் மறப்பதற்கில்லை. நீ செய்த உதவிக்காக இந்த கூந்தலை வைத்துக் கொள். எந்த நேரத்திலும் இது உன்னிடம் இருக்கட்டும். கஷ்டங்கள் ஏற்படும் போது நான் வந்து உதவி செய்கின்றேன். என்ன பண்ணணும்? மணிரத்ன குகைக்குள் போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நாங்கள் புறப்படலாமா? எங்க? எங்கள் உலகத்திற்கு போறீங்களா? பசுபதி, சரி போயிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பீங்கன்னு பார்த்தேன். பசுபதி, யார் அவங்களா? இவங்க யார் தெரியுமா? உன்னை பிடிச்சிருந்ததே இந்த பேயி. இந்த பேய நான் கொல்றதுக்கு எனக்கு சகாயம் பண்ணவங்க இவங்கதான். ஓஹோ, இவங்க கதையை கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அத உனக்கு சொல்றேன் பா. பயமா இருக்கு. Ha 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 ha
விக்ரமா, விக்ரமா, இங்க ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. இங்க வந்து எல்லா இதுகளுடைய வேலைதான் விக்ரமா. நம்ம போயிடலாம், இன்னைக்கு இருக்க வேண்டாம். வேணாம் விக்ரமா. அங்க பாரு, நான் பாக்குறோம். கைய ஏறா பாருங்க. இது பிசாசு இல்ல, கற்கள் பேய். பேயும் இல்ல, பிசாசும் இல்ல. ஐயோ வந்துரு, வாயா. எனக்கு பயமா இருக்குது, நான் போறேன். நான் போறேன். அப்பா இங்கே வா. இந்த பயங்கரத்திலிருந்து என்னை காப்பாத்தப்பா. நான் காப்பாத்துறதா? அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சுவாமி. தேவியின் பாதத்தில் இருக்கும் தீர்த்தத்தையும் மந்திர தண்டத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை என் மீது தெளி. ஜெய் சக்தி. உங்களை இந்த கொடுமைக்கு ஆளாக்குறது யார் சுவாமி? ஒரு நயவஞ்சகனுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்ததற்கு கிடைத்த பலன். சிஷியன் கொடுத்த குரு தட்சிணை இது. அந்த குரு துரோகி யார் சுவாமி? மேகநாதன். அவனா? அவன் தான் என் எதிரி. மகாத்மா, உங்களை பார்க்க நின்றது என் பாக்கியம். என்னை உங்க சிஷியனா ஏற்றுக்கொண்டு சகல வித்தைகளையும் கற்றுக்கொடுங்க சுவாமி. அவன் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு பழி வாங்குறதோட என் லட்சியங்களை நான் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஆசீர்வதிங்க சுவாமி. மகனே, அது கஷ்டமான காரியம். சம்பூர்ண சித்தியை பெறுவதற்கு குறைந்தது 12 வருடங்களாவது வேண்டும். 12 வருஷங்கள்? நாம் 12 மாசத்துக்குள்ள கொடுத்த வாக்கு காப்பாத்தியாகணும். அந்த நேரமும் முடிய போகுது. ஆனா என் ஆசைகள் நிறைவேறாது போல் இருக்கு. அந்த நீச்சன் மேகநாதனோட சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் சந்தேகம் என்ன சுவாமி? நீங்க கருணை காட்டலன்னா நான் என் உயிரை விடுவேன் தவிர உங்க கால்களை விட மாட்டேன். சொல்லுங்க சுவாமி, என்ன சிஷ்யனா ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. மறுக்காதீங்க சுவாமி, கருணை காட்டுங்க. எழுந்திரு மகனே, உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். நீ சித்தி பெற சமயம் இல்லாததால் என் சர்வ சக்திகளையும் உனக்கு தாரை பார்க்கிறேன். ஆனால் அதை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடு. உங்க வார்த்தையை நான் மீற மாட்டேன் சுவாமி, இது சத்தியம். ஓ கல்லு, அது அசையல, நான் தான் அசைய வேண்டியதா இருக்கு. இது யார் இங்க வச்சது? ஓ, என்னை போன்ற வீராதி வீரன், சுந்தர புருஷன் களைப்பாக வந்தால் இளைப்பாறுவதற்காக. நாம் சற்று இளைப்பாறுவோம். இடது பக்கம் அபசகுனம் வேண்டாம், வலது பக்கம் போ. வணங்குகிறேன் குருதேவா, வணங்குகிறேன் குருதேவா. எனக்கு சர்வ சித்திகளும் கிடைச்சதா? ஏன், அதன் அறிகுறிகள் உனக்கு தெரியவில்லையா? இந்த சந்தேகத்திற்கு காரணம், மகனே உன் ஞானக்கண்ணை திறந்து பார். நீ பிறந்த கதையை தெரிந்து சொல். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. குருதேவா, குருதேவா, பயங்கர இருளடைஞ்ச ஒரு பாதாளத்துல என்னை தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு. புரியல, எனக்கு ஒண்ணும் புரியல. ஜெகன் மாதா, தாய் தந்தையர் பண்ணின குற்றத்திற்கு மகளை தண்டிக்கிறதா? குமாரா, உனக்கு சித்தி கிடைக்கவில்லை. கிடைக்கலையா? நாம் பண்ண அபச்சாரம் என்ன? நீ அல்ல, உன் தாய் தந்தையர்கள். குருதேவா, என் தாய் தந்தையர்கள் ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதவர்கள். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவர்கள் உன்னை வளர்த்தவர்கள், உன்னை பெற்றவர்கள். ரத்தனபுரி மன்னனும் மகாராணியும். நீ கர்ப்பத்தில் இருக்கையில்
சந்தோஷத்தில் மெய்மறந்து சாமுண்டீஸ்வரிக்கு அபச்சாரம் செய்திருக்கிறார்கள். அதனால் நடந்த கதையை சொல்லுகிறேன். இப்படி வா. ஐயோ ஐயோ, மரங்கடியெல்லாம் கிட்டதா தெரியுதே கடவுளே, முடிஞ்சதை யார் முகத்துல முடிக்கணும்? ஐயா ஐயா, நீதான் காப்பாத்தணும், என் கதை என்ன ஆகணும்? ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ. அப்போ பயங்கரமான காடு என்ன இங்க கொண்டாந்து போட்டுடுச்சு. பேயா இல்ல அன்னரூபத்தில் இருக்கிற பேய் என்ன கொல்றதுக்கு நீங்க கொண்டாந்து போட்டுடுச்சு. எனக்கு யாருக்கு எது இருக்கா? ஐயோ நான் என்ன செய்வேன்? மறந்து போயிட்டேன். தேவியை அலட்சியமாக நினைத்ததற்காக உன் தாய் தந்தையர்கள் நாட்டை விட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தாயின் கருணை கிடைக்காமல் அவர்கள் கஷ்டங்கள் தீராது, உனக்கும் சித்தி கிடைக்காது. மகனா பிறந்து தாய் தந்தையர் படுற கஷ்டத்தை தீர்க்க முடியாத பாவி ஆயிட்டேன். அவங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுற வழி சொல்லுங்க குருதேவா. அந்த தாய் கருணை உள்ளவர். தேவியை மனதார வேண்டிக்கொள். மாதா, ஜெகன் மாதா, காப்பாற்ற வேண்டும் தாயே. எனக்கு சம்பூர்ண சித்தியை கொடுங்கள். அப்பா, இது என்ன கொடுமை? ஒவ்வொருவராக 9 பேர் அந்த பாம்பின் விஷத்திற்கு ஆளாகி பலியானார்கள். இன்று எனது வலது கையாக இருந்த மார்த்தாண்டனும் ஆண்டுவிட்டான். இது எதனால் என்று எனக்கு தெரியும் பிரபு. அப்படியா? எதனால்? அது இத்தனை பேர் இருக்கையில் தெரிவிக்கக்கூடிய விஷயம் இல்ல மன்னவா. அமைச்சரே, நீங்கள் எல்லோரும் போங்கள். இப்போது சொல்லுங்கள். அது சொல்லக்கூடாத விஷயம், சந்தேகப்படாமல் சொல்லுங்கள். ஆகட்டும் மகாராஜா, மக்கள் நன்மைக்காக, உங்கள் நன்மைக்காக சொல்லியே ஆக வேண்டும். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரண கர்த்தா? சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள், சொல்லுங்கள். உங்கள் மகள் தான். என் மகள்? ஆமா, அந்த நாகராஜன் உங்கள் மகளுக்காக அவள் படுக்கை அறைக்கு வருகிறான். அங்கு வருகின்றவர்களை கடித்து கொள்கிறான். வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமோ என்னவோ? அது என்ன? இன்று தமது மகள் கர்ப்பவதி. என் மகள் கர்ப்பவதியா? மாலதி, 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 ஹாய் மாலதி. அப்பா, அப்பா, உன் வாயால் நீ அப்பா என்று அழைக்க வேண்டாம். நீ என் மகன் அல்ல, எனக்கு பிறந்த யமன். அப்பா என்ன சொல்கிறீர்கள்? நீ இந்த பாவத்தை சுமந்து கொண்டிருப்பதற்கு காரணம் யார்? மௌனமாக நிற்பது ஏன்? உல துரோகி, என் கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படுத்தினாய். சொல், யார், யார் இப்படி செய்தவன்? சொல்லம்மா, சொல். சொல்வதற்கில்லை, அது ரகசியம். ரகசியமா? ஆமா, அது ரகசியம். சமயம் வராமல் சொல்ல மாட்டேன். மகாராஜா, இந்த கர்ப்பத்தில் கார்கோடகன் அம்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ராஜகுமாரிக்கு எந்த இடத்தில் பிரசவமானாலும் ஏற்படுகின்ற ஆபத்தை சிவபெருமானாலும் தடுக்க முடியாது. நாட்டில் வறட்சி, பசி, பட்டினி அதிகமாகிவிடும். ரத்தம் ஆறுபோல ஓடும். ஜனங்கள் செத்து வடிவார்கள். நாகசர்பத்தை கர்ப்பத்தில் வைத்திருக்கும் உங்கள் மகளை செய்ய வேண்டியது என்ன? அது பாவம் என்று நினைப்பதாக இருந்தால் உயிருடன் விட்டுவிடுங்கள். நமது பூலோகத்தில் இல்லை, அந்த நாகராஜன் இருக்கும் பாதாள லோகத்தில். நந்திமலை ஆகாய நீர்வீழ்ச்சியிலிருந்து தள்ளிவிடுங்கள். அங்கு நாகராஜனுடன் ஆனந்தமாக இருப்பாள். நீங்கள் ராஜகுமாரி அழைத்துக் கொண்டு போய் நந்திமலை ஆகாச நீர்வீழ்ச்சியில் தள்ளிவிடுங்கள். பிரபு, பிரபு, கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் பேசாமல் இருங்கள். ஏன் பார்க்கிறீர்கள்? இழுத்துச் செல்லுங்கள். நிறைவேற்றுங்கள்.
குழந்தையின் சப்தம். குழந்தை அழகாக இருக்கிறதே, என்னமோ தெரியவில்லை. இந்த குழந்தையின் முகத்தை பார்த்ததும் என் உள்ளத்தில் ஆனந்தம் பொங்குகிறது. நீ அதிர்ஷ்டசாலி அம்மா, ஆண் குழந்தை. பயப்படாதேம்மா, யாரம்மா நீ? நான் தாய் தந்தையரையும் என் கணவரையும் பிரிந்த துரதிர்ஷ்டசாலி. அழ வேண்டாம்மா, அந்த தேவியை நம்பு, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும். நமக்கு கல்யாணம் ஆன பிறகு இந்த அண்ண விமானத்துல போனா எப்படி இருக்கும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உபவாசம் இருந்துகிட்டு விமானத்துல ஏறிக்கிட்டு எங்க போறது? எங்க போறது போறது? ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். என் அண்ணன் இருக்கிறட எனக்கு தெரியணும். குலசேகரத்தில் சுகமாக இருக்கின்றார் அவர் மனைவி. மனைவி? பச்சைமலை குகையில் அழகான மகனை பெற்று அத்தை மாமனாருடன் சந்தோஷமாக இருக்கின்றார். நம்ம அப்பா அம்மாவோட இருக்கிறாளா? அவங்க குகைக்கு போகணும். உன் பெற்றோர்கள் அல்ல, உன் அண்ணனை பெற்ற தாய் தந்தையர்கள். நம் அண்ணன் தாய் தந்தையரா? அவங்க யாருங்க? சரி, நான் அவங்கள பார்க்கணும், நான் அந்த இடத்துக்கு போகணும். நீங்க போயிட்டு வரலாம். ஐயோ, எனக்கு ஆசையா இருக்கு. பாக்கலாமாங்க, 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 பாக்கலாமாங்க. கோச்சுக்காத, கோச்சுக்காத. ஓங்கார பஞ்சதசுகி, ஓங்கார பஞ்சரசுகி, உபனிஷத்யுத்யான கேளி கலகண்டி. உபனிஷத்யுத்யானகேளி கலகண்டி. ஆகம விபினமயூரி, ஆகம விபினமயூரி, ஆர்யாம் அந்தர்விபாவயே கௌரி, ஆர்யாம் அந்தர்விபாவயே கௌரி, கௌரி கௌரி. சாமுண்டேஸ்வரி தேவி தினம் சரணம் அம்பிகை தாயே, சாமுண்டேஸ்வரி தேவி சண்டமுண்டனின் தலைவெண்டாக, கோரபகிசனை கொன்ற சாமுண்டி ஆதிசக்தி, ஆதிசக்தி. சாமுண்டேஸ்வரி தேவி தினம் சரணம் அம்பிகை தாயே, சாமுண்டேஸ்வரி தேவி. மாய மனோகரி மந்திர வர்த்தினி வீர தயாவரி சாமுண்டி, அசுரதை ஜெயித்து நலன் தரும் தேவி கௌரி சாமுண்டி, ஜெகபாலினி அவதாரிணி ஜெய் பவானி ஸ்ரீ அவதாரிணி, சாமுண்டேஸ்வரி தேவி தினம் சரணம் அம்பிகை தாயே, சாமுண்டேஸ்வரி தேவி. ஆசைக்கு செய்த பூஜையில் என்ன நன்மைகள் எனக்கு இங்கு, உண்மை
பாடினாயாக நான் உன்னை பாடினேன் என்ன குற்றம் ஜெகதம்பா. மனமிரங்கு தயாசாகரி அபயங்கரி சிவசங்கரி. மாதே பவானி ராஜநந்தினி மகிமை என்னதான் அம்மா. மகா காளி பத்ரகாளியே மாணவன் என்னை பாரம்மா. மகா காளி பத்ரகாளியே மாணவன் என்னை பாரம்மா. சிவசங்கரி அபயங்கரி சாமுண்டி சாமுண்டீஸ்வரி. ராணி ரத்னா நீயா? ஆமாம் சுவாமி, நானேதான். அம்மா அம்மா, நீங்கள் கணவன் மனைவியா? ஆமாம்மா. பிரபு, இவள் யார் என்று நினைக்கிறீர்கள்? இவள் நமது மருமகள். நம் மருமகளா? ஆமா. இவன் நமது பேரன். நம் பேரன்? ஆமாம் சுவாமி. என் கணவர் எங்களுக்கு பூ கொடுக்கும் பொன்னம்மாவின் பெரிய மகன் அல்லவா? இல்லை அம்மா, அவன் எங்களுடைய மகன். அந்த விவரங்களை நான் தெரிவிக்கிறேன். எல்லாம் வல்ல அந்த தேவியின் கருணையால் நாம் ஒன்று சேர்ந்து விட்டோம். அவரை நான் பார்ப்பது எப்போதும்மா? எப்போது? இன்னைக்கு இந்த கடற்கரையே. யாரப்பா நீ? நானா? என் அண்ணனுக்கு தம்பி, என் பேர் பசுமதி, இவ என் காதலி சகிபு கசி. பசுபதி, இவர்கள் தான் உன் அண்ணன் தாய் தந்தையர்கள். எனக்கு எல்லாம் தெரியும். உடனே எங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போலாம், வாங்க. குருதேவா, குருதேவா, அம்மாவின் அருள் கிடைச்சிருச்சு, எனக்கு சித்தி கிடைச்சிருச்சு. உங்க முயற்சிக்கு நல்ல பலன் கிடைச்சது. சாப மோச்சனம் கிடைச்சியின் தாய், தந்தை, மனைவி, மகன் எல்லாரையும் பார்த்துட்டேன். பசுபதி அவங்களை அழைச்சிட்டு வரலாம். வருகிறார்களா? இங்குதான் வருகிறார்கள். அந்த மேகநாதன் என்ன பண்ணுகிறான் பார். அப்படியே குருதேவா. நாகராஜா, ஏன் பழி வாங்குகிறாய்? மகளை நீர்வீழ்ச்சியில் தள்ள வைத்தாய், சேனாதிபதியை கொன்றாய், இன்று என் மதிப்பிற்குரிய அமைச்சரையும் கொன்றாய். என்னையும் கொன்றுவிடு, என்னையும் கொன்றுவிடு. மேகநாதா, இந்த வாழ்வு எதற்காக? எனக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டது, வெறுத்து விட்டது. அரசருக்கு வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. நீ சர்வ சக்திகளையும் அடைவதற்கு சரியான சந்தர்ப்பம் வந்துவிட்டது. பிரபு, அந்த நாகராஜனின் பழிவாங்கும் பார்வை இனிமேல் தமது மக்கள் மீதும் விழலாம். கூடாது, அது நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது. இனிமேல் அந்த நாகராஜனின் ஆட்டத்திற்கு நான் முடிவு கட்டுகிறேன். பிரபு, உங்களுக்கு நிம்மதி வேண்டும். நாளை முக்கியமான நாள். மணிரத்னா ஆலயத்திற்கு போய் காளியம்மன் சன்னதியில் ஒரு சாந்தியை செய்வோம். உங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் எல்லாம் உடனே தீர்ந்து போய்விடும். என்றால் பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள்? ஏற்பாடுகள் ஒன்றும் தேவையில்லை. பிரபு அவர்கள் தன்னந்தனியாக என்னுடன் வந்தால் போதும். ஜெய் பரமேஸ்வரி. குருதேவா, மகாராஜாவுக்கு விரக்தியை ஏற்படுத்தி தன் லட்சியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக அயோக்கியன் மேகநாதன் மகாராஜாவோட இங்கே வந்துகிட்டு இருக்கான். அந்த குருத்ரோகி வருகிறானா? குமாரா, அந்த பாவியை எதிர்க்க தயாராயிரு. அப்படியே குருதேவா. ஜெய் சக்தி. ஜெய் சாமுண்டீஸ்வரி. பாருங்க. மகாராஜா, அதோ தேவி. மேகநாதா, இந்துடன் என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்ததா? நிச்சயமாக.
இன்றுடன் தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. என்றும் அனுபவிக்காத ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். நரேந்திரவர்மா, அன்று கஷ்டப்படாமல் அதிர்ஷ்டவசமாக சிம்மாசனத்தை அடைந்தாய். இன்று கஷ்டங்களே இல்லாமல் சொர்க்கத்தை அடைய போகிறாய். என்ன சொர்க்கமா? என்ன ஜெய் பரமேஸ்வரி! யார் நீ? என்ன பயங்கர ரூபம்! நான் வருகிறேன். எங்கே போகிறாய்? நரேந்திரவர்மா, நீ அன்பாக நேசித்தவர்களை எல்லாம் கொன்று உனக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும்படி செய்து இங்கே அழைத்து வந்தது நான் மாபெரும் சக்திகளை அடைந்து கொள்வதற்காக. மறுக்காமல் தேவிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணு. பாவி, என்னை சாகடிக்கு கொண்டு வந்தாயா? அதிகமாக பேச வேண்டாம், முகூர்த்த முடியும் நேரமாயிற்று. தேவியை வணங்கிக் கொள். முடியாது, 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 முடியாது. முடியாதா? ஜெய் பரமேஸ்வரி! மதிகட்டவனே, யார் நீ? என் சித்திக்கு காங்கம் ஏற்படுத்துகிறாயோ? தைரியம் இருந்தால் என் எதிரி வா. சுக்கமா, இந்த மேகநாதனை எதிர்க்கும் தைரியம் ஏற்பட்டதா? உன்னை சாம்பலாக்குகிறேன். அது இனி உன்னால் முடியாது மேகநாதா. நான் இன்னைக்கு சகல வித்தைகளையும் கத்துக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீ சொன்னபடியே ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள உன்னை எழுத்து நிக்கிற சிரமசாலி ஆயிட்டேன். இனிமே நீ யாரையும் பயமுறுத்துறது நடக்காத காரியம். எந்த வித்தையில நீ என்னோட போட்டிக்கு வர்ற சொல்லு. உணராதே, ஓராண்டு காலத்துக்குள் நீ சகல வித்தைகளையும் கத்து விட்டாயா? சேதையோ சொல்லி என்னை பயமுறுத்துகிறாயா? ஒரு துரோகி உலக நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய மந்திர சக்தியை உன் சுயலனுக்கு பயன்படுத்திக் கொண்டதற்காக உனக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்று இந்த விக்ரமனுக்கு என் சர்வசக்திகளையும் தாரை வார்த்தேன். ஓ, இது உங்களுடைய வேலையா? இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஜெய் பரமேஸ்வரி! ஜெய் சாமுண்டீஸ்வரி! Thank you.
விக்ரமா, என் உயிரை காப்பாற்றி விட்டாய், உனக்கு என்ன கைமாறு செய்வே? இப்படி தாங்கள் சொல்லக்கூடாது மகாராஜா. குருதேவா, விக்ரமா, பசுபதி, பசுபதி சுவாமி, மாரதி மகனே. அம்மா, அம்மா. விக்ரமா. அப்பா. ஆமாம், விக்ரமன் உங்கள் மகனா? ஆமா மகாராஜா, பிரிந்து போன உங்கள் எல்லோரையும் அந்த தேவி மீண்டும் ஒன்று சேர்த்து விட்டார். குருதேவா, இதெல்லாம் உங்கள் ஆசையும் தேவி சாமுண்டீஸ்வரியின் ஆசையும் தான்.